வணக்கம் நண்பர்களே, நான் ஆறுமுகசாமி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கடந்த செவ்வாய்க்கிழமை வந்து இலங்கை பாராளுமன்றத்தில் நாட்டின் படைத்தளபதி, முன்னாள் படைத்தளபதி சரத் பொன்சேகா வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன், அவரது மனைவி, இரண்டு மகன்கள், மகள், யாருமே வந்து அப்பாவிகள் கிடையாது. எல்லாருமே பயங்கரவாத இயக்கத்தோட தொடர்புள்ள நபர்கள் தான். அப்பாவிகள் கிடையாது, இவங்க எல்லாருமே கொல்லப்பட வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படிங்கிற கருத்தை வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இது தமிழர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்திருக்கு. ஏன்னா இந்த இலங்கை தமிழர் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து சமீப காலமாக வந்து ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு பிரச்சனையே இல்லை. ஏன்னா வந்து அதோடைய அந்த காயங்களுக்கு எல்லாம் வந்து மருந்து தேடிட்டு இருக்காங்க, அவங்க நிவாரணம் தேடிட்டு இருக்காங்க அந்த மக்கள் வந்து. சமீபத்தில் கூட அந்த நாட்டோட பாராளுமன்ற தேர்தல் நடந்து எந்த நபர்கள் வந்து அதில் மக்கள் வந்து தோற்கடிச்சாங்களோ அந்த நபர்களே வந்து ஆட்சி கட்டியில் ஏறிருக்காங்க போது அந்த தமிழர்கள் வந்து அதை ஒரு திகிலோட வந்து இப்பவும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிற நேரத்தில் இந்த விஷயம் வந்து கேள்விப்படும் போது தமிழர்கள் மத்தியில் வந்து ஒரு ஈட்டியை கொண்டு குத்திரமாக இருக்குது. அதை பற்றி பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கடந்த செவ்வாய்க்கிழமை வந்து இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் கஜேந்திர பாபு வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரபாகரனுடைய மகன் அதாவது பாலச்சந்திரன் வந்து இலங்கை இராணுவத்தால் பிடிச்சு வச்சு கொல்லப்பட்டார் அப்படிங்கிற ஒரு, அதாவது உணவு தண்ணி எல்லாமே கொடுக்கப்பட்டு அவர் வந்து கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கும் போது அந்த ஆளுங்கட்சி தரப்புல இருந்து அதுக்கு வந்து பயங்கரமான எதிர்ப்புகள் வந்தது. அந்த அவங்க கருத்தை வந்து வாபஸ் அவங்க சொன்னாங்க. நம்ம ஊரில் வந்து சட்டமன்றத்தில் அது மாதிரி ஒரு யாராவது பேசினா அவை குறிப்பில் வந்து நீக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து அவரோட கருத்தை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சி தரப்பில் வந்து பயங்கரமாக எதிர்ப்பு கொடுக்கப்பட்டது. அப்போ வந்து அந்த நாட்டோட முன்னாள் படைத்தளபதி சரத் பொன்சேகா வந்து அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு. அவர் வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற லெவலில் ஒரு பிரச்சனை வந்து எழுப்பி அதுக்கு வந்து பதில் சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலச்சந்திரன் அப்படிங்கிற நபர் வந்து பயங்கரவாத செயல்பாடுகளோட தொடர்புடைய நபர் தான், அது வந்து சிறுவன் கிடையாது. அவர் வந்து ஒரு சிறுவர் படையணியோட கட்டளை தளபதியாக இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் பிரபாகரன் வந்து சீருடை அணிஞ்சு அவர் வந்து படையை வந்து வழிநடத்திக்கிட்டு இருந்தார். அவருடைய மனைவி மதிவதனி அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து விநியோக பிரிவு தலைவராக வந்து செயல்பட்டு இருந்தாங்க. அது மாதிரி மூத்த மகன் சார்லஸ் ஆண்டனி வந்து அந்த படைத்தலைவர் தளபதியோட கர்னலாக செயல்பட்டு இருந்தார். அதே போல் மகள் வந்து பெண்கள் பிரிவோட மேஜராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. பாலச்சந்திரன் வந்து அப்பாவி கிடையாது, அவர் வந்து ஒரு தீவிரவாத இயக்கத்தில் தொடர்புடைய நபர் தான். அவரும் வந்து சிறுவர் படையணியோட தலைவராக இருந்தாருன்னு சொல்லி அந்த ஒட்டு மொத்த குடும்பமும் வந்து அப்பாவிகள் கிடையாது, எல்லாமே வந்து இந்த போர்னால இவங்க வந்து நாசமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை வந்து ஆணித்தரமாக வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது வந்து அந்த கொலையை வந்து நியாயப்படுத்துகிறாங்க, அந்த அவங்களோட இறப்புகளை வந்து நியாயப்படுத்துறதுக்கு வந்து அந்த பேட்ஸை வந்து உருவாக்கி வந்து இவங்க எல்லாருமே வந்து தீவிரவாதிகள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை விட்டுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிறுவர் படுகொலை, இனப்படுகொலை அப்படிங்கிறதுக்கு எதிராக வந்து தமிழர்கள் வந்து பன்னெடுங்காலமாக வந்து போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த கோரிக்கை வந்து நீர்த்து போக விஷயமா வந்து இந்த கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தா அந்த குடும்பமே வந்து தமிழர்களுக்கு ஆதரவாக வந்து களத்தில் நின்று போராடிச்சுது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். பார்க்கும்போது கேள்விப்படும்போது உண்மையிலே வந்து ஒரு அது ஒரு மனசுக்கு ஒரு ஒரு வீரமாக இருக்குது அந்த விஷயத்தை கேள்விப்படும் போது. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து அவங்கெல்லாம் வந்து பயங்கரவாதிகள் அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்துற போது வந்து உண்மையிலே வந்து தமிழர்கள் மனசில் வந்து ஒரு தீராத ரணத்தை வந்து ஏற்படுத்துது. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, பிகே அந்த விடுதலை புலிகளோட வெளியுறவுத்தில் வெளியுறவில் வந்து ஆயுதங்கள் எல்லாம் கொள்முதல் பண்ணி அனுப்பின பிகே அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பிரபாகரன் குடும்பம் வந்து எப்படி கொல்லப்பட்டது அப்படிங்கிறது வந்து ஒரு பேட்டியாகவே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதே வந்து அவர் வந்து மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. அதாவது பாலச்சந்திரன் வந்து பதுங்கு குழியில் வந்து இருந்து கொலை செய்யப்பட்டார்னு சொல்லி கருத்து வந்து பரப்பப்பட்டு வருது. அவர் வந்து பதுங்கு குழியில் இருந்தால் தமிழர்கள் வந்து பாரம்பரியமாக அணியக்கூடிய அந்த சாரம், அவர் வந்து அணிஞ்சிருந்த உடை அப்படிங்கிறது வந்து சாரம் கொடுத்துருந்தார், கைலி கொடுத்துருந்தார். அது இராணுவம் கையில் வந்து அவர் மாட்டியிருந்தார்னா கண்டிப்பாக வந்து இராணுவம் கொடுக்கக்கூடிய அந்த உடைகளை தான் வந்து அணிஞ்சிருப்பார். இது வந்து விடுதலை புலிகள் அணியக்கூடிய அந்த உடை, அதாவது அந்த கைலி அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகள் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சீருடை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. அவர் அந்த விஷயத்தில் அவர் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னென்னா, அவர் வந்து எங்கோ வந்து விடுதலை புலிகள் வந்து அவங்களோட பதுங்குடியிலே வந்து எங்கேயும் இருந்த வீடியோ அந்த ஃபோட்டோ தான் எடுத்து
விட்டுருக்காங்க தமிழர்கள் தான் அப்படிங்கிற அது வந்து நான் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது உள்ள புகைப்படம் கிடையாது பழைய புகைப்படம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து அந்த கருத்தை வந்து பதிய வைக்க முயல்றார் அப்படின்னு ஏன்னா அவர் வந்து பதிவுக்குடியில் இருந்த ஒரு இயக்கம் தெரிஞ்ச அந்த ஒரு விடியோடு இருந்த அந்த புகைப்படம் வந்து உலக லெவலில் வந்து எல்லாரோட மனசாட்சியும் உரிக்குது. அதே போல் வந்து மார்பில் வந்து குண்டடிப்பட்டு செத்து கிடக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை நம்ம வந்து கண்ணார பார்த்தோம். இதுக்கு மேலே வந்து இராணுவம் தான் கொன்னிச்சது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் வந்து தேவையில்லை. அந்த உடையோடய அவர் வந்து கொலை செய்யப்பட்டுருந்தார் அந்த கால்சட்டியோட சொல்லப்போனால். அந்த அளவுக்கு வந்து தமிழர்கள் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து அரசியல் எப்பவுமெல்லாம் தேர்தல் வருமோ இந்தியாவில் அந்த டைம்லாம் வந்து தமிழர்கள் பிரச்சனை வந்து முன்னிலைப்படுத்தப்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை தேர்தலில் கூட அந்த அளவுக்கு வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டதான் தெரியல. தமிழக தேர்தல் அப்படின்னு வந்துட்டுனா இலங்கை பிரச்சனை வந்து எல்லா கட்சிகளுமே ஒரு கருத்தை வச்சு தான் அவங்க வந்து தேர்தல் அறிக்கையில் வந்து இடம்பெற வச்சுருவாங்கிறாங்க. வரக்கூடிய மார்ச் மாதத்தில் கூட தமிழக சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. அதுக்கு வந்து தீனி போடுற மாதிரி இது அமைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி நம்ம உண்மையிலே வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கு வந்து சரத் பொன்சேகாவுக்கு வந்து நம்மளோட சார்பாக தமிழர்கள் சார்பாக வந்து கடும் கண்டனத்தை வந்து தெரிவிச்சுக்கிட்டோம். அந்த இயக்கத்தில் வந்து சிறுவர்களை வந்து எப்போவுமே வந்து விடுதலை புலிகள் அமைப்பு வந்து படையணியில் சேர்த்தது கிடையாது. 18 வயசு நிறைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட சுய விருப்பத்தின் அடிப்படையில் அவங்களோட பெற்றோர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் தான் சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது உலகத்திலே வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இராணுவ கட்டமைப்பு உள்ள ஒரு இயக்கம் விடுதலை புலிகள் இயக்கம்ங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதை வந்து மாசுபடுற மாதிரி வந்து இவரோட கருத்துக்கள் வந்து தெரிஞ்சுது. இது எந்தெந்த மாதிரி வந்து அரசியல்லையும் அந்த நாட்டு அரசியல்லையும் இந்திய அரசியல்லையும் வந்து பிரதிநிதிக்க போகுது அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்த நாட்களில் தான் நமக்கு வந்து தெரியும். இது உண்மையிலே வந்து ஒரு பேசி முடியக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது. இதுக்கப்புறம் வந்து இதை தொடர்ந்து வேறு வேறு விஷயங்கள் இது சம்மந்தமாக பேசக்கூடிய விதத்திலலாம் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறொரு டாபிக் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.